பின்னாடியே இவ்வளவு அழகா கலை யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க, நீ யாருமா? வாலோ மன மாமா காரு அத்தா காரு வாலியங்கா ராரு நேனே வச்சானு நானு நெல்லூர் எல்லம்மா. எல்லம்மா உன் பேர் நல்லாவே இருக்குமா. யாவட்டே வீரு நீ தியேட்டர் ஓனர் காரா? ஏறக்குறைய அப்படித்தான், நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல. அழகா ஜோர்மா, நீ சின்ன பொண்ணு புதுசா வேலைக்கு வந்திருக்க, என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க, அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ஏமாட்டி அது நான் கார்த்தங்கானே லேது. கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதா ரெண்டு கம்பி, இதா ரெண்டு கார்பன், இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். அது ஏலாகண்டியே. இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கய, இப்ப நான் உன தொடுவேன், எப்படி இருக்கு பாரு. இப்படித்தான், நீ என்ன தொடு? அப்படித்தான், கார்பனும் கார்பனும் சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். சிகப்பான பாப்பா ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ ரெண்டு. அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்சு மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே பவுடர் எந்த கையால போடணும் கேட்டுச்சு. அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது? நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க, அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க, ஆனா ஒன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க, எனக்கு தராதரம் தெரியாது. அதான் உன் தராதரம் தெரியுது, கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஓ டேய் இங்க வா. என்னண்ணே என்ன அடிச்சு விடுங்க, தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேசி நாய் அடே, வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம் எங்க டாடி கூட லேங்க்ஸ் பார்க்க வந்தேன். அது என்னமோ தெரியலீங்க, இந்த சைடு போகும்போது எல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய் நைஸ், இந்த டிரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? அஜிஜோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம், மெட்ராஸ்ல தேவி பாரடை சாந்தி எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்ல இங்க. அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதரா. எந்த மாதிரி? ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு, அதான் இன்னொன்னு சொன்னீங்க, ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டேன்ல. மெச்சூர் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆளாயிட என்ன? ஓ அதுக்கு மெச்சூர் அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏ ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா, என் லைஃப் இல்ல. போ என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க. அந்த நேரம் அவத்தா நான் கையில புடிச்சேன் ஏ ராசா. என்ன நிலா பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க. ஏய் எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறதா, ஒண்ணு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள்ல போடு, அப்பதான் தனியா தெரியும். அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போயி அப்புறம் அவ கண்ணு போயி பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ இது ஏன் நிம்மதிக்காக இல்ல, அவ நிம்மதிக்காக. அப்படியா? எஸ். சரி நீ போப்பா. ஏ தெலுங்கு கரப்பம்பள,
அந்தக்கே நான் வாள் தக்கற ரெண்டு ரோஜுல மாட்டறானே லேது என்னது ரெண்டு ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா அம்மா உங்ககிட்ட பேசினா பல்லு பேடல வலிக்குதே நீ பொண்டி நான் சூஸ்தாம வஸ்தானே பொண்டி போ ஒரே குறவாடே இப்படியே வஸ்தான்றா நின்ன சம்பேஸ்தான்றா ஒரே கிராடா ஏமி இது என்ன பாரின் கிளாஸா எஸ் நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா தாராளமா போட்டு பாருங்களே என்ன சொல்லு 60 ஏக்கர்ல மில்லு நான் கண்ணாடியும் போடலாம் கார் வச்சுக்கலாம் என்ன எடுக்கிறதாலும் என் கூட போட்டி போடுறேன் நான் வேற நீ வேற இந்த லுக்கே ராயல் லுக்குடா போடா போய் டிக்கெட் கொடு சில்லறை கையாடல் பண்ணிடாத பாடுவா டேய் வாங்க என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி என்ன கேக்குறீங்க நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க தேனோ விருந்துதான் நல்ல குடும்பம்னே பொண்ணுக்கு தகமான மனசு இப்ப எப்படி படிக்கலாம் மாமியார் வீடுதானா நீ மாமியார் வீட்டுக்கு போவா அங்கேயே பாடு அதனால வேண்டான்னு சொல்ல ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத ஏன்னா அன்னைக்குதான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள் தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா நம்மளே அடடே வாங்க பாத்தியாடா எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு ரைஸ் மில்லா இருக்க இருக்கட்டுமே உன்னால பல்லே கட்ட முடியாது டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு என்ன அது கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எனக்கு அமைஞ்சது இப்படி உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான் போ போடா இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க ஏமி சாமி அவசரமா வச்சாரா நான் வெளியில போகட்டுமா சேச்சே அதுக்காக வரல நான் வேற ஒரு வேலையா வந்தேன் ஏமி சாமி இது நான் அக்கட போயினப்படு அக்கட வச்சாரு இக்கட வச்சினப்படு இக்கட வச்சாரு மீ மனசுல ஏமோ உந்தி 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 நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கலாம் இருக்கேன் செப்பு சாமி செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்ட கூடாது இல்லம்மா என் மனச திறந்து கேக்குற எந்த உனக்கு பிடிச்சிருக்கா ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா அதனால ஏமி சாமி நிலக்கரி தாரு எந்த கருப்பு அது நாட்டுக்கு எந்த தேவங்க உந்தி அலாகனே நுவ்வு நாக்கு ஆஹா டாப்பு டாப்பு வாசனை தூக்குதே கப்புடு தூக்கு குப்புடு தூக்கு கக்கோஸ் குடுனா பின்ன எப்படி தூக்கு அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன் சாமி அதான் லேது நேன் இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல அது எதுனா மேல தெரிச்சிருக்கும் அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு தெரியாது உன் மேல அத்தரு சந்தனம் செவ்வாது ரோஜா மல்லிகை இதெல்லாம் அரைச்சூத்தன மாதிரி ஒரு வாசனை பரதேசி எங்க நின்று என்ன பேசுவாரு கோசாமி குறும்பு நீ மனக்கு அரும்பு வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம் ஆபரேட்டர் சார் சொல்றாரு ஏண்டா எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க ஏண்டா காதல் கண்ணுதான் இல்ல மக மூக்குமாடா இல்ல
சரி சரி இங்க நார்ந்து ஓடுறக்கட்டு ஊர் நார்றதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு என்ன தாலி கட்டறதா ஏன் தகுதி என்ன அவ தகுதி என்ன என்னது தகுதியா என்ன நீ பெரிய ராய ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கிற அவ ஒரு ஒன்றரை கப்பல் வச்சிருக்கா உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு நாய அரை டிக்கெட் கிழிச்சுட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற அவ பினாயில் தெளிக்கிறா ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுறண்ணே இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது பாத்தீங்களாயா ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய டக்காட்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை தாலி கட்டுறா சும்மா இருங்க எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன் விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலைய வேலைய கோபநாடி எங்க தட்டினா நீ மடங்க வேண்டிய எனக்கு தெரியும் முடியே யாரு சாமியா என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது வாசனை மூக்க துளைக்குது இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்து செண்டு தயாராகி போகுது போல ரெண்டு சாமி ரெண்டு ரெண்டரை ரெண்டரை சாமி இதே ஊடு ஓஹோ இதுக்கு பேர் தான் வீடா ஆமா சாமி வாங்க சாமி உள்ள உட்கார்ந்தே பேசலாம் உட்கார்ந்து பேசுறதா ஆமா மொத்தமா ரெண்டு பேர் நின்று பேசுறதுக்கு இடம் இல்ல வேணா ஒண்ணு செய்வோம் ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுமா இல்ல சாமி ரெண்டு சாமி ரெண்டு அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன் குசுண்டி சாமி குசுண்டி சாமி ஏற்கனவே மணக்குது சுருட்டு தூக்கி போடியா சரி சாமி என்ன சாமி விஷயம் எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான் என் பொண்ணு விஷயமா வேலையெல்லாம் நல்லா செய்தா வேலை பெரிய வேலை பார்த்துட்டான் என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது ஒண்ணு இல்ல நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் கொடுக்கறானே ஒரு அரை டிக்கெட் அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ் பயமுடா என்ன கத்துற என்ன சாமி அவளமா பேசுது சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும் இது எங்க ஜாதி கிளம்பலாம் ஒத்துக்காதே சாமி அவன உங்க ஜாதி ஐயா நீங்க இங்க இருக்கிறீங்க அவன் தியேட்டர்ல இருக்கிறான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் ஜாப் கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும் அட இவ்வளவு ஐயா அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிறேன் அவ்வளவு பெரிய உத்தியோகம் ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும் நீ என் கூட வா ஐடியா கொடுக்குறேன் சாமி சாமி தடுக்கு சாமி சம்பந்தமே சொந்துட்டு வெறுவைத்தோட பார்க்க கூடாது காப்பி சாப்பிட்டு போங்க ஓ வீட்டுல காப்பியா வேணும் ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி வெறுவைத்தோட பார்க்க கூடாது இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா இதுதான் நல்ல கிளாஸா சாமி இதான் என் மூத்த பொண்ணு சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா நானு உன்ன நினைச்சேன் நீனு என்ன நினைச்சே நான் கைய பிடிச்சேன் நாக்கு நின்ற பணி உண்டி இத விட வேற வேலை என்ன இருக்கு அம்மாயி கார்த்து அட்ல பொண்டி பொண்டி இருந்து ஆ பக்கம் வெள்ளு அவனு அப்பாயி கார்த்து மன பேக்க ரண்டி என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க அதான் தெரியல மாப்பிள கொடுக்கு மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு வாய ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியல எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு யாருக்கு உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா எனக்கு லொல்லு பண்ணா செருப்படி வாங்குவேன் யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா என்னடா இந்துக்கையா கங்கார படுத்துனா
உண்டா உண்டா அது என்ன யோ வளக்க அம்மாங்க சுத்தம் தீஸ்கோ தாலியா சரி குடுறா தீஸ்கோ யா ஆ கட்டி வாடா கட்டி வாடா ஏம்டி கட்டி வாடா உங்களுக்கு புரியாதோ ஆ கொட்டண்டி கொட்டண்டி நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும் என்ன விட்டுறாங்க அப்பா நல்லா இருங்க நல்லா இருங்க கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல இத எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்சே இன்னும் தலையை சொல்லிட்டு என்ன விஷயம் சொல்லு முதலாளி எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க ஆந்திரா சேர்ந்தவங்க மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க நம்ம தியேட்டரை பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களா டே டே ரொம்ப ரீல் விடாதீங்கடா நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பாலனைஸ் ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு சின்ன ஜெருசுங்க ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடுப்போ ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி இப்ப கக்கூசுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம் இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏன் ரூம் வரைக்கும் போடணும் இவங்க முதலாளி சொல்லிட்டாருல இதுல நீங்க என்ன தலையிடுறது முதலாளி இருக்கான்னு பாக்குறேன் இல்லாட்ட நாரி போயிரு நாரி ஏற்கனவே நாருன்னு தான்டா இது என்ன நீ ரொம்ப பேசுற பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமானு மணக்கம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவான் இத பாரு ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான் ஒரு ஷோ போட்டு விடுப்போ டேய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா இல்ல இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும் மிஷினை தொடச்சு வைங்க முதல்ல சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா நான் சோப்பு வாங்கி கொடுத்து வந்திருக்கேன் போ 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 முதலாளி கூட்டிட்டு வா 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊம படம் இருக்குது நான் போட்டு விடுறேன் கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கல்யாண சமையல் சாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் பேணி லட்டு சுவையான சீனிப்பூமான தட்டு இனி இஷ்டம் போல வெட்டு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஜனங்களுக்கு நல்லா தெரியுங்கிறக்காக தான் லைட் போட்டு தெரிய வைக்கிறாங்க நீங்க படம் ஓட்டுற ஆபரேட்டர் இங்க லைட்டை சரியா கவனிக்காம சின்ன பிள்ளை மேல உட்காந்து சீட் வரீங்க அங்க பாருங்க ரசிகர்கள் விசாரிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தை சேர் உடைப்பாங்க தியேட்டர் போப்பாங்க இதெல்லாம் யாருக்கு நஷ்டம் மாலுக்கு நஷ்டம் உங்களுக்கு விளையாட வேலை கிடைக்கல இனிமே விளையாடிக்க பிச்சு மிச்சு அடிச்சண்ணா ஏனே உங்களுக்கு அறிவு வேணா டேய் இங்க வா என்ன சும்மா இருந்த என்ன பார்த்து நீ என்ன சொன்ன ஒரு கை போடலாம்னு சொன்னேன் ஒரு கை இன்னைக்கு ஒரு கை யாரை பார்த்தா ஒரு கை சொல்லுவேன் ஒரு கை சொல்லுவேன்